ஃபுல்லாக எல்லா விவசாய நிலம் தான் எங்களுக்கு இருக்கிறது எல்லாமே. ஃபுல்லாக கம்பு சோளம், மோஸ்ட்லி இங்கே பருத்தி சூரியகாந்தி தான் அதிகமாக போடுவாங்க. அப்புறம் கம்பு சோளம், அப்புறம் மக்காச்சோளம், இது பல வகையான இது இருக்குது. சில இங்கெல்லாம் கொத்தமல்லிலாம் போட்டிருக்காங்க, மல்லி. அது ஒவ்வொரு இது காடை பொறுத்து இருக்குது, அவங்க இதை போட்டு போடுவாங்க. இப்போ எங்கள் இதில் வந்து பருத்தியும் குதிரைவாளி அரிசியும் போகிறோம் போடுறோம்னாங்க. குதிரைவாளி அரிசி இன்னும் போடலையா, இன்னும் ரெண்டு மூணு மழை வந்ததுக்கப்புறம் போடுவாங்க. ஸோ இப்போ வந்து பருத்தி மட்டும் போட்டதாக போட்டிருக்காங்க. பருத்தி போட்டு கிட்டத்தட்ட 2 வாரம் ஆகுது, போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இந்த காடு ரோடெல்லாம் இப்படி தான் இருக்கும், இதெல்லாம் டிராக்டர் கொண்டு போயிட்டு உழுவாங்க. இந்த இந்த ரோடு தான் இப்போ எப்படி பாதை பிடிச்சாங்கன்னா, அவங்களுக்குள்ளேயே பேசி வச்சு அந்த காலத்தில் பெரியவங்க வந்து டக்கர் போகிறதுக்காண்டி வழிபட்டு பிடிச்சாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் காட்டில் சென்டரில் போவோம், சிலவங்களுக்கு ஓரமாக போவோம், ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி போவோம். எங்கள் காடு எனக்கே மறந்து போச்சு எங்கே இருக்குன்னு தெரியலையே, இந்த காடு தான் இருக்குமோ. ஓ ஆ இருக்கு, கண்டுபிடிச்சிட்டேன், எனக்கே மறந்து போச்சு 2 வருஷம் ஆனது. இது 2வது பாதை, இந்த இடத்துல டேனிங் ஆகுதுல்ல, இந்த டேனிங்கில் தான் எங்கள் காடுக்கு போகிறது. மயில் இருக்குது, ஒரு மயில் ஓடுது. அந்த வீடியோவில் கேப்சர் ஆக வேண்டிய, நேரில் பார்த்தா தெரியுது மயில். மயில் பார்த்தீங்கன்னா நடக்கிறதா சென்டரில், அது வீடியோ கேப்சர் சரியாக விழுக மாட்டேங்குது. ஓகே, இங்கே இருக்க நிறைய இது மயில் தான் நிறைய சாப்பிடும், முக்கால்வாசி காட்டில் போட்டுருக்கிறதெல்லாம். அதனால் வீட்டில் பார்த்தா மயில் தோகை வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா மயில் இங்கே வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு நிறைய மயில் தோகை போட்டு போயிடும். எதுக்காக சமாதான கொடி போட்டுருவாங்க, சமாதான கொடி காக்கா இக்கா வராமல் இருக்கிறதுக்காண்டி. இப்போ காற்று கொஞ்சம் பலமாக அடிக்குது, காற்று கொஞ்சம் பலமாக அடிக்குது, அதனால் காற்று சவுண்டு அதிகமாக கேட்கணும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு காட்டுலேயே ஒரே ஒரு புளிய மரம், ஒரு புளிய மரம் தான் இப்போ வச்சுருக்காங்க. மோஸ்ட்லி எல்லா இடத்துலையுமே வேப்ப மரம் தான் வச்சுருப்பாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு பாட்டு, இந்த காடை தான் கிடைச்சுன்னா அடுத்ததான் நம்ம காடாக இருக்குது. இந்த இடத்துல இந்த மரம் தான், இந்த வியூவில் அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒரு பாதை. வீடு கட்டியிருக்காங்களா, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மொத்தமே 4 காடு தான் இருக்கும், 4 காடு தானே அந்த வீடு. 10 வருஷத்தில் நம்ம காட்டுக்கு வந்துடுவாங்க, அப்போ நம்ம இந்த இடத்துல வீடை கட்டிக்க வேண்டியதான். அது நிறைய பேர் உழைக்கிறாங்க பாரு, இப்போயே வந்து காலையில் இதுதான் காடு வந்துருச்சு பவுடர், இதுதான் எங்கள் காடு பவுடர் பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு